இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். எனக்கு நரைச்ச முடி இருந்தா என்ன இல்லைனா என்ன? எனக்கு வயசாகுது, முடி நரைக்குது, நரைச்சிட்டு போகுது. உங்க யாருக்குமே வயசே ஆகலை, முடியே நரைக்கல. சும்மா எங்கே ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் உடனே பார்த்தோன்னே என்ன ஐயோ அதுக்கிட்டையும் இவ்வளோ முடி நரைச்சிருச்சு அப்படின்னு ஒரே பஞ்சபுராணம் பாடுற மாதிரியே பாடினான். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆ, நான் மனுஷன்தான், சாதாரண மனுஷன்தான். எனக்கும் வருஷம் ஓடுது, வருஷம் ஓடுனா முடி நரைக்குது. உங்க எல்லாருக்கும் கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, முடி நரைக்கலன்னா எனக்கு எப்படி அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? புரியல எனக்கு, உண்மையா புரியல எப்படி அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நீலாம் டை அடிச்சுக்கிற, வயசை மறைச்சிக்கிற, தலைக்கு கலரிங் பண்ணிக்கிற, அது ஓகே. அதுக்கு நான் அப்படி தான் இருக்கணுமா? எனக்கு பிடிக்கல, நான் டை அடிச்சுக்கல. எங்கே போனாலும் ஐயோ 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 ஐயோ, தாங்க முடியலடா சாமி. முடி நரைச்சிருக்கு, முடி நரைச்சிருக்கு, முடி நரைச்சிருக்கு, இவ்வளோ நரைச்சிருக்கு, அவ்வளோ நரைச்சிருக்கு, அங்கே நரைச்சிருக்கு, இப்படி நரைச்சிருக்கு. ஏன் தான் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு ஆகிடுது. ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றா பார்க்கணும்னு ஒரு நினப்பு தான். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் நீங்களாம் ஒன்றா வந்து எங்களை என்ன வச்சு செஞ்சுருவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில், பயம் கூட இல்லை, கடுப்பு, அவ்வளோ கடுப்பு. இதில் எதுக்கடா ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன சொல்லுங்கள், எனக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல். உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே பக்குன்னு என் மேலே இறக்கி வச்சுட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்க முடியுதா? ம், சொல்லு.